வணக்கம் நேர்களே, இது சிபி காட்டன் வழங்கும் திண்ணை. ஆமுதலர் குறை விவாத நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். சமகாலத்து சமூக அரசியல் நிகழ்வுகளை ஆக்கப்பூர்வமாக விவாதிக்கும் திண்ணையில் நாம் இன்று பேச இருப்பது அரசியலுக்கு எளிய வழி சினிமாவா என்ற தலைப்பில். தமிழக அரசியலுக்கும் சினிமாவிற்குமான அந்த நெருக்கமான தொடர்பு என்பது ஒரு நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நீண்டகால தொடர்பு என்பது மக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றா அல்லது மக்களின் மீது திணிக்கப்பட்ட ஒன்றா என்று கூட சில விவாதங்கள் பல இடங்களில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அரசியலில் வந்தவர்கள், சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்களை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இரு சிலரை கூட அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் அல்லது தள்ளி வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்கள் ஒரு அறியப்பட்ட ஒரு முகம் என்பதால் மக்களிடம் சென்று செல்வதற்கு, அவர்களை அணுகுவதற்கு ஒரு எளிதான வழியாக இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு எளிய வழியை, ஒரு எளிய வாய்ப்பை சினிமா வழங்குகிறதோ என்ற ஒரு சந்தேகம் கூட நமக்கு எழுகின்றது. அது சில நேரங்களில் உண்மையாகவும் கூட இருக்கின்றது. இது குறித்து ஒரு விரிவாக அல்லது ஆழமாக பேசக்கூடிய ஒரு அமர்வாக இன்றைய திண்ணை அமைகிறது. இன்றைய திண்ணையில் நம்மோடு கலந்து கொண்டு பேசுவதற்காக திரைப்பட இயக்குனர் திரு ராசி அழகப்பன் அவர்களும், விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களும், பத்திரிகையாளர் திரு திருவேங்கிமலை சரவணன் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைப்பிலிருந்து திரு வன்னியரசு அவர்கள் வந்திருக்கிறார்கள். உங்கள் நான்கு பேரையும் திண்ணைக்கு அன்போடு வரவேற்கின்றேன். முதல் திரு வன்னியரசு, இந்த புகழ் அப்படிங்கிற ஒன்றை வைத்து, சினிமாவில் கிடைக்கக்கூடிய புகழ் அப்படிங்கிற ஒன்றை வைத்து மட்டும் அரசியலுக்கு வருவது என்பது ஒரு சரியான முறைதானா? இல்லை, பொதுவாக வந்து என்னென்னா, கோட்டைக்கு போகிறதுக்கு குறுக்கு வழி கோடம்பாக்கம் சொல்லுவாங்க. கோடம்பாக்கம் போயிட்டோம்னா ஈஸியாக கோட்டையை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறத ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு சொல்லாடல் தான். அது ஒரு ஒரு பாப்புலருக்கான ஒரு அந்த புகழ் வந்து மக்கள்கிட்ட போய் எளிதாக போய் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சினிமாங்கிறது வந்து மிக ஒரு சிறந்த ஒரு ஆயுதம், மீடியா அப்படிங்கிறது. அதுவும் அந்த சினிமா அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்ட, கடைக்கோடி மக்கள்கிட்ட போய் சேருது. இன்றைக்கி கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், என்டிஆர் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான, அவங்களுக்கு ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் ஈஸியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுக்கான ஒரு தேவையாக இருந்துச்சு. அது ஒரு எளிய கருவியாகவும் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு வந்து அந்த சினிமா மூலமாக வர்றவங்க அப்படிங்கிறதுக்கும் கடந்த காலங்களில் வந்தவங்களுக்குமான வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வந்து சினிமாவில் நடிக்கிறதுனால ஈஸியாக போய் எல்லாம் ரசிகர்கள் பெண்கள் எல்லோரையும் போய் கவர்வதன் மூலமாக வந்து வாக்குகளை கவர முடியும், நம்ம வந்து ஈஸியாக அங்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. கடந்த காலங்களில் வந்து நாடகங்கள் மூலமாக தான் வந்து திராவிட இயக்கங்கள் வந்து தங்களுடைய அரசியலை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த நாடகங்கள் கூட சமூக ரீதியாக, சமுதாய ரீதியாக, புரட்சிகரமாக, முற்போக்காக, சமூக சீரழிவுக்கு எதிராக அந்த நாடகங்களை அமைச்சுக்கிட்டாங்க. எங்கேயுமே அவங்க வந்து அரசியலுக்காக அவங்க வந்து அந்த நாடகங்களை அமைக்கலை. இல்லை, நீங்கள் எப்படி புரிந்துக்கிட முடியுதுன்னா, அப்போது திரையிலேருந்து உள்ளே வந்த தலைவர்களுக்கும் இப்போ வர நினைக்கிறவர்கள் அல்லது வரதற்கான திட்டமிட்டிருக்கிறவர்களுக்கான வேறுபாடு நிறைய இருக்குன்னு சொல்லி, சமூக பார்வை அந்த சமூக பார்வை இப்போ இருக்கிறவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது எங்களுடைய பார்வை. நீங்கள் கடந்த காலங்களில் கலைஞர் அவர்கள் வந்து நாடகங்களாக இருக்கட்டும், திரைப்படங்களில் கூட கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் வேண்டுமா அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி எழுப்புகிற அந்த கேள்வி இருக்குல்ல, மூடப்பழக்க வழக்கங்களை மடைமாற்றுவதற்கு மக்களிடம் மண்டி கிடக்கின்ற அந்த வர்ணாசிரம கொள்கைகளுக்கு எதிராக வந்து அந்த திரைப்படங்களை வந்து அவங்க பயன்படுத்தினாங்க. அன்றைக்கி அவர் திரைக்கு பின்னாடி இருந்து அவர் பேசினா கூட மிக எளிதாக வந்து கலைஞருடைய வசனங்கள் மூலமாக வந்து மக்கள்கிட்ட இருக்கிற அந்த பழக்க வழக்கங்களை முறிச்சு போடுறதுக்கு அவர் வந்து பெரிய ஆயுதமாக இருந்துச்சு. இன்றைக்கி திரைப்படங்களில் இன்றைக்கி இதன் மூலமாக அரசியலுக்கு வரணும்னு சொல்கிறவங்கள்ட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். இந்த சமூக பழக்க வழக்கங்களில் இருக்கிற மூட நம்பிக்கைகள், இன்றைக்கி விதவை திருமணம், விதவை திருமணம், உங்களுடைய பார்வையில் அல்லது ஒரு திராவிடத்தினுடைய பார்வையில் ஒருத்தருக்கு மூட பழக்க வழக்கமாக தெரிகிற ஒரு விஷயம், மத நம்பிக்கை உடைய ஒருவருக்கு அது முக்கியமான ஒரு சடங்காக இருக்கும், ஒரு பாரம்பரியமாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதை எப்படி வந்து நீங்கள் மறுக்க முடியும்? இல்லை, பாலிய விவாகம் இருந்தது, அது எல்லாருக்குமே வந்து அது மூட பழக்க வழக்கம் தான். விதவை திருமணம் இருக்குது, விதவை திருமணத்தை வந்து உலகத்திலே வந்து விதவை திருமணத்தை வந்து எந்த மதம் வந்து ஆதரிச்சிருக்கு? விதவை திருமணத்தை இந்து மதம் மட்டும்தான் ஆதரிச்சது. அந்த அதுதான் ஒரு பண்பாடாக வச்சுருந்தாங்க. ஆனால் அதை முறிச்சு போடுறது அது கூடாது, அது எல்லாரும் விதவைகள் வந்து திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு புரட்சிகர கொள்கைகளை வந்து திரைப்படங்கள் மூலமாக, ரத்த கண்ணீர் படங்கள் மூலமாக வந்து அந்த கருத்தை பிரச்சாரம் செய்தது சினிமா. திருவாரூர் தங்கராஜ் அவர்கள், எம்ஆர் ராதா அவர்கள் மூலமாக அதை கொண்டு வந்தாங்க.
எம்ஆர்ஆர் தான் நாடகங்கள் மூலமே அதை வசனமாக வந்து வச்சாங்க. அப்போ இந்த இந்த பார்வை இங்கே இருக்கிறவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வி என்ன? திருத்திருவேங்கிமலை சரவணன் அவர் அந்த வேறுபாட்டை குறிப்பாக சொல்கிறாரு. அப்போது இருந்த தலைவர்களாக ஆசைப்பட்டார்கள், இந்த புகழை பயன்படுத்திக்கிட்டாங்க, தலைவர் ஆனாங்க, இந்த வரலாறு எல்லாமே உண்மைதான். ஆனால் வந்து அவங்ககிட்ட இருந்த அந்த ஒரு அவர் சொல்கிற பாணியில் ஒரு சமூக பார்வை அப்படிங்கிறது இப்போ வர்றவங்கள்ட்ட இல்லை. புகழ் மட்டும் வச்சுட்டு அரசியல் நினைக்கிறாங்க. அந்த காலகட்டம் எப்படின்னா, அந்த காலகட்டம் வந்து சீர்திருத்த கருத்தை பேசினாலே ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை. தந்தை பெரியார் வந்து சீர்திருத்த கருத்துக்கள் பேசுகிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பெரிய கலாட்டா மற்றதெல்லாம் அப்படியெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் தமிழ் திரையுலகம் வந்து புராண கால கதைகளையே எடுத்துக்கிட்டு இருந்த நேரம் தான். இளங்கோவன் வந்தார், பேரறிஞர் அண்ணா வந்தார், கலைஞர் வந்தார், இவங்கெல்லாம் சமூக புரட்சி சமூக சிந்தனைகளை வந்து தங்களுடைய வசனங்கள் ஆவேச வசனங்களாலும் சீர்திருத்த கருத்துக்களாலும் பரப்புனாங்க. அப்புறமா அதை ஒற்றி நடிகர்கள்லாம் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் அப்படியெல்லாம் வந்தாங்க. வந்ததுனால என்னாச்சுன்னா, அசைக்க முடியாத மாபெரும் சக்தியாக இருந்த காங்கிரஸ் இந்தியா முழுக்க இருந்த ஒரு சூழ்நிலையில் இந்த திரையுலகமும் இந்த நடிகர்களும் அண்ணா பேச்சும் கலைஞர் போன்ற நாவலர் போன்ற பெரிய பெரிய சக்திகள் இவங்கள்லாம் பேச்செல்லாம் ஒரு கூட்டணி இது மூலம் வச்சு முறியடிக்கிறதுக்கு அந்த காலகட்டம் பயனுள்ளது இருந்தது. இப்போ இந்த காலகட்டம் வந்து மாறி வருது. எனக்கு என்னென்னா, தந்தை பெரியார் தோன்றிய அந்த மண்ணில் முற்போக்கு சிந்தனைகள் பேசி கொண்டிருந்த மண்ணில் இப்போ பார்த்திங்கன்னா முற்போக்கு சிந்தனைகள் சீர்திருத்த கருத்துக்கள் பேசின இடத்துல பார்த்திங்கன்னா பக்தி மார்க்கம் அதிகமாக போன மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுது. இப்போ பார்த்திங்கன்னா அங்கே பக்தி மார்க்கம் அதிகமாகிட்டு இருக்குது. பட் இன்றைக்கி இருக்கிற நீங்கள் கேட்குற கேள்வி, நடிகர் நடிகர் என்ன கொள்கையை வச்சு வராங்க அப்படின்ட்டு, இப்போ ஒவ்வொருத்தரும் அரசியலுக்கு நான் வரேன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, இன்னும் அவங்க கட்சி என்ன, சின்னம் என்ன, கொள்கை என்ன, ஏது எதற்காக வருகிறேன்னு யாரும் சொல்லலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரின்சிபல் இருக்குது, அதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்க முடியும். நிச்சயமாக திருவேங்கமலை சரவணன் சொல்கிறது வந்து அந்த அந்த பார்வை இருக்கா இல்லையாங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். திரு ராசி அழகப்பன் கமல் வந்து மலேசியாவில் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நிறைய பேசியிருக்கிறாரு. அவர் அதில் முக்கியமாக குறிப்பிடுறது, நீங்கள் தேட வேண்டியது தலைமையை அல்ல, திறமையை அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வந்து தமிழக அரசியல் இப்போது நீண்ட காலமாக சொல்லி சமீப காலமாக பேசி வர்றது, இங்கே தலைமைக்கான ஒரு வெற்றிடம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையை தொடர்ந்து எல்லோரும் முன் வைக்கிறாங்க. ஆனால் கமலுடைய பார்வை எப்படின்னா, தலைமை அல்ல திறமை அப்படிங்கிறத, தலைமை அல்லன்னு சொல்லலை திறமையையும் சொல்லுங்கள். நீங்கள் தேட வேண்டியது தலைமை அல்ல, நெசசிட்டி எது முக்கியன்னு சொல்கிறாரு. திறமைன்னு சொன்னால் திறமை வாய்ந்த தலைமைன்னு தான் அடக்கம் எப்பயுமே, அது அப்படி தான் வரும். அது நீங்கள் வந்து கெட்டவராக நல்லவரானாக்கா கெட்டவராக இருக்கக்கூடாது, நல்லவர் தான். இப்போ அவர் சொல்ல வர கருத்தில் என்ன, மரியாதைக்குரிய வன்னியரச அவர்களுடைய விஷயத்தை ஆரம்பிக்கிறேன். அவர் சொன்னார், சினிமா என்பது வந்து ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் வந்து முன்னாடி இந்த விடுதலை காலகட்டத்தில் நாடகங்கள் மூலமாகவும் திரைப்படங்கள் மூலமாகவும் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தது. அப்போ தான் பாரதியார் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிற்பாடு திராவிட இயக்கம் உள்ள வந்து பிற்பாடு பாரதிதாசனுடைய கருத்துக்களை மையமாக வச்சு திரைப்படங்கள் வந்தது. அதனுடைய கொள்கைகள் சொன்ன மாதிரி பாலி விவாகங்கள், பகுத்தறிவு அல்லது மக்களுக்கு வந்து நல்ல செய்யற பல்வேறு விஷயங்கள் பராசக்தி படங்கள் மாதிரி வந்தது. இப்போ காலகட்டம் என்னென்ன, ஒவ்வொரு தேடலும் திரைப்படத்தில் வந்து என்ன தேவையோ அதை தான் வந்து பிரதிபலிக்கும் சினிமா. இப்போ இந்த காலகட்டத்தில் அதே மாதிரியான நிலைப்பாடு வேணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அப்பொழுது வந்து ஒரே ஒரு ஊடகம் தான், அச்சு ஊடகம் தான், அதுக்கப்புறம் சினிமா மட்டும்தான். ஆனால் இப்போ அப்படி இல்லை, விஞ்ஞானம் பறந்துபட்டுருக்கு, வீட்டுக்கு வீடு வந்தாச்சு, கையில் வந்தாச்சு, வாசலில் வந்தாச்சு. எனவே ஊடகத்தினுடைய ஒரு சினிமா பண்ண முடியாத ஒரு சாதாரண வந்து வாட்ஸ்அப் பண்ணது, ஒரு ஃபேஸ்புக் பண்ணது, ஆக ஊடகங்கள் மாறிவிட்டது. சொல்ல வேண்டிய செய்திகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து அதுதான் முக்கியமாக அப்படின்னு திரைப்படத்தில் பார்க்கக்கூடாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு 20 ஆண்டுகள் முன்பாக கூட கமல்ஹாசன் அவர்கள் வந்து உன்னால் முடியும் தம்பின்னு பண்ணார். அப்போ வந்து எம்எஸ் உதயமூர்த்தி வந்து எழுத்தாளர் வந்து ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு ஒரு இயக்கமே நடத்தினார். அதை வந்து மரியாதைக்குரிய பாலச்சந்தர் அவர்கள் படமாக எடுத்து அது 3 மொழிகளில் எடுத்தார். 3 மொழிகளையும் சரியாக போகலன்றதுனால அவர் சொன்ன கொள்கை தவறான கொள்கை கிடையாது. ஊர் சொத்தமாக இருக்கணும், குப்பை எடுக்கணும், நல்லா இருக்கணும், நாம் நேர்மையாக இருக்கணும்னு சொன்னார். ஆக அது மட்டும் இல்லை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கல்லூரிகளில் நடந்த அந்த இளைஞர்கள் மத்தியில் கஞ்சா விற்கிறாங்க, அது விற்கிறாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஊர்னு இவர் படம் எடுத்தார். இதெல்லாம் வியாபார படங்களே கிடையாது, ஆனால் இது தேவைன்னு சொல்லிட்டு இவர் படம் எடுக்கிறார். இவர் மட்டும் இல்லை, தங்கர்பச்சான் அவர்கள் பள்ளிக்கூடம் எடுக்கிறார். நீங்கள் கிராமத்தில் பிறந்த பள்ளிக்கூடத்தில் திருப்பி போய் பாருங்கள், அது உதயப்படுங்கன்னு சொல்கிறாரு. சேரன் பதிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சங்கர் சொல்கிறார், அரசியலில் சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஒரு நாள் முதல்வர் இருந்தால் எப்படி நிர்வாகம் நடக்கணும் அவர் கூட்டிகிட்டு காமிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, மணிவண்ணனும் சத்யராஜும் அவர்கள் சேர்ந்து அரசு விமர்சனங்களை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு பகுத்தறிவிச்சாக தான் இருந்திருக்கும். கவுண்டர் மணியாக்கள் ஒரு படத்தில் சொல்லுவார், ஒரு ஃபோன் இருக்கும், அது பிஞ்சு போன ஒரு படம், ரொம்ப நேரம் பேசுகிற மினிஸ்டர் பேசுகிற மாதிரி பேசுவார். அது வந்து என்ன அப்படி பேசுகிறேன்னு சொன்னால் அவர் சிரிச்சுட்டு சொல்லுவார், இது இதெல்லாம் அரசியல் சகஜமாப்பா அப்படின்னா. என்னன்னா,
அரசியலில் எல்லா கபட நாடகங்களும் உள்ளே போயிடுச்சு, மக்கள் வந்து நம்பிக்கைக்குரிய இடத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு சினிமா சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு. ஆக மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது திரைப்படங்கள் வந்து பிரதிபலிச்சுட்டு இருக்கு. ஆக அந்த இடத்திலிருந்து புகழ் கிடைக்கும். அந்த புகழோடு சேர்த்து திறமையும் அறிவும் சிந்தனையும் சரியான பார்வையும் இல்லைன்னு சொன்னால் அரசியலுங்கிறது ஏணிப்படையில் ஏறவே முடியாது. நீங்கள் என்னென்னா லிஃப்ட் வச்சு கூட ஏறி ட்ரை பண்ணலாம், ஆனால் ஒரு உண்மைத்தன்மை கீழ்த்தட்டு மக்களுக்கும் அவர் சார்ந்த வாழ்க்கைக்கும் ஏற்றமாக இப்போ சொல்ல வேண்டிய அந்த சமூக பார்வை வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த இப்போ வர நினைக்கக்கூடிய அல்லது வந்துவிட்ட கலைஞர்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? சமூக பார்வை இருக்க வேண்டிய தேவை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு, இருக்கணுன்றதாக தான் சொல்கிறது இருக்கு. இப்போ வந்து அந்த அளவுக்கு இல்லை. இப்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி பேசின பேச்சு பேசின அவசியம் இல்லை. உங்கள் என்ன உங்களுக்கு வேணுன்றது தான். இப்போ உங்களுக்கு என்ன வேணும், இந்த மக்களுக்கு இந்த சமகால மக்களுக்கு சிந்தனைக்கு அவங்க மேம்படுவதற்கு என்ன வேணும் அது தெரிஞ்சாலே போதுமானது. அப்போ அந்த காலத்தில் சொன்னாங்களே பகுதி தெரியும் அதிகம் சொல்லலை அப்படின்லாம் கிடையாது. இப்போல்லாம் பல்வேறு தளங்களில் சமூக எண்ணங்கள் வந்தாச்சு. ஆனால் இப்போ என்ன தேவை? இப்போ இருக்க 100,000 பேர் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெளியில் வர்றான், அவங்களுக்கு என்ன தேவை? அப்படி பேச வேண்டிய காலகட்டம். இப்போ இருக்கக்கூடிய தேவைன்னு சொல்லுங்க, இப்போது இருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் அவர்கள் பேசுகிறார்களா? சமகால போராட்டங்களுக்கு இப்போது அரசியலுக்கு வரக்கூடிய அந்த திரை பிரபலங்கள் குரல் கொடுக்கிறார்களா என்ற கேள்வியும் இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு திண்ணை தொடரும்.